வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு இடைத்தேர்தல் முடிந்து விட்டது. அடுத்து வந்து மெகா பிளான், மே மாதம் ஒரு பெரிய மாநாடு நடத்தலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டுருக்காரு அப்படின்னு ஒரு தகவல். இன்னொன்று வந்து இதற்காக நிறைய பேர் வந்து இப்போவே வந்து இடம் பார்க்கும் பணி அதெல்லாம் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது, உதயநிதி அவர்கள் டெல்லியில் நாளைக்கு பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடச்சி இன்னும் 2-3 அமைச்சர்கள் அதுக்கப்புறம் அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு எப்படி பார்க்குது? மிக மிக முக்கியமான விஷயம், தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே ராம்குமார் ஆயித்தன் அவங்க கேஸ் போட்டாங்க. ஓபிஎஸ் தரப்புலேருந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எங்களை கைவிட்டு விட்டது பாஜக அப்படின்னு வெளிப்படையாக பண்டூட் ராமச்சந்திரன் சொன்னார். அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிற விதத்தில் இன்றைக்கி வந்து புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இதை சொல்கிறார். அதனால் இப்படி தான் போகும் போலகுதுன்னு சொல்கிறது. திட்டமிட்டு ஓபிஎஸ்ஐ வந்து பிஜேபி புறக்கணித்ததன் விளைவாக பிஜேபிக்கு எதிராக சில விஷயம் பேசியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு ஓபிஎஸ் வந்துட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்க நேரத்தில் இன்னும் ஒரு சின்ன மீட்டிங் மட்டும் இருக்குது. அதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் அடுத்த வாரத்தில் ஒரு மீட்டிங், அதாவது ரெண்டு பேரும் போய் பிஜேபியில் வந்து அவங்கவுங்க தரப்பில் விஷயத்தை சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு 2-3 மினிஸ்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறதாகவும், அதில் நிதின் கட்கரி அப்புறம் வந்து இவர் பிஎஸ் கோயல் ரெண்டு பேருடைய அப்பாயின்மெண்ட் வந்து அதிகபட்சம் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குது, இது எப்படி பாதை போகுது? அதாவது ஏற்கனவே ரொம்ப நாளாக நாம் உட்பட எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்த விஷயம், ஓபிஎஸ்க்கு வந்து பாஜகவுக்கு ரொம்ப லாயலாக இருக்காங்க, பாஜக வந்து அவருக்கு வந்து சில விஷயம்லாம் பண்ணி கொடுக்குன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பேசுகிற விதம்லாம் பார்த்தா ஓபிஎஸ் தரப்பு மிக மிக ரொம்ப ஆழமாக பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க. மேல்மட்டத்தை விட தாண்டி மேல்மட்டத்தை அவங்க இல்லாமல் மற்றவர்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் சொல்லுது. நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாம் பார்க்கும்போது மேல்மட்டத்தினுடைய ஆசை இல்லாமல் இது நடந்திருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா வந்து பண்டூட் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டார், இந்த புகழேந்தி அவர்கள் இதை அட்ரஸ் பண்ணியிருக்க மாட்டார். இதிலிருந்து ஒரு விஷயம் புரியுது, ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. எல்லா தொண்டர்களின் எதிர்பார்ப்புக்கு இணங்க பிஜேபியை எதிர்த்து ஓபிஎஸ் களம் காணுவார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குரிய. ஏன்னா அந்த அளவுக்கு ஓபிஎஸ் இறங்கி பண்ணுவாராங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி வந்து நிர்வாகிகள் இல்லை, எதுவுமே இல்லாத போது ஒரு வருஷம் வந்து வேறு தாக்கு பிடிக்கணும், ரெட்டலை எடப்பாடிக்கு கொடுத்தோம்னா ஏதோ ஒரு தேர்தலில் நிற்பார். ஆனாலும் பிஜேபியை பகைச்சிக்கிட்டு நிற்கணுமா அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் அவர்கள் தரப்பு, இல்லை அவர்கள் நெருக்கமான 2-3 பேர் சொல்கிற விஷயம். இது எந்த பாதையில் போகும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஓபிஎஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் அமைதியாக இருங்கிற மாதிரி இங்கே இருக்க சில பேர் சொன்னதாகவும், அதனால தான் அந்த ரவீந்திரநாத் அவர்கள் இங்கே வந்து பாடினாங்களே அதுக்கப்புறமும் ஒரு மூமெண்ட் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் வந்து இவங்க வந்து புகழேந்தியிலேருந்து எல்லாம் பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, யாரையும் கட்டுப்படுத்த மாட்டாங்க, பேசிட்டு இருக்க சொல்லுங்கள், ஆனாலும் வெளிப்படையாக அது நீங்கள் சொல்லிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி அப்பாயின்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக போவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் குறிப்பிட்டு ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க. எல்லாம் வந்து மனசை வந்து சாந்தி பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான். ஏன்னா ஓபிஎஸ் தரப்பில் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் சொல்கிற வார்த்தை, இல்லை இல்லை பாருங்கள் அண்ணாமலை அவர்களோ யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்தையே சொல்லலை, இந்த பொதுக்குழு செல்லுங்கிறதுக்கு வாழ்த்தையே சொல்லலை, இன்னமும் ஓபிஎஸ் வந்து பிஜேபியில் வந்து நல்ல குட்புக்கில் வச்சுருக்காங்க, அவரை இன்றி ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு. ஆனால் பண்டுட்ரா மறுபடி சொல்கிறோம், நம்மளும் எதிர்பார்த்தோம், நிறைய பேரும் சொல்கிறது தான், ஒரு அளவுக்கு மேலே உங்களை கைவிட்டுட்டாங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு ஏதாவது பேசி ஆகணும் இல்லை, ஏதாவது ஒன்று பெண் ஆகணும் இல்லை, பிஜேபி உங்களை கைவிட்டுருச்சுன்னா அப்பையும் பிஜேபி சரி பிஜேபி கூட கூட்டணி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது ஏதோ ஓபிஎஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும், நம்ம வந்து எந்த மாதிரி ஆயுதத்தை கையில் எடுக்குங்கிறது எதிராளி முடிவு பண்ணுவாங்கிற இது விஷயம்தான். நம்ம பொறுத்தவரை ஒரே விஷயம்தான், சரியோ தவறோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிக மிக வலுவாக இந்த போஸ்டில் உட்காந்துட்டார். பணம் ஆள் பலம் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அந்த அளவுக்கு ஈடுபட்டு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இல்லைங்கிறது நிதர்சனமாக இருந்தேன். ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் நீங்கள் இடத்துல ஈரோடு கிழக்கில் நின்றுருந்தால் அவங்க யோசனை பாருங்க, இந்த அளவுக்குலாம் செலவு பண்ணியிருக்க முடியுமா? ஏன்னா நிதர்சனத்தை பேசணும், ஓபிஎஸ் அவர்களுக்கு பிடிக்குது, அவங்க ஆதரவாளர்கள் பார்த்து ஏதோ கோச்சுக்கு போகிறாங்கிறதுக்காக உண்மைக்கு மாற நம்மளால் பேச முடியாது. இல்லை எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசணும் நம்மளால் பேச முடியும். கள யதார்த்தம் இன்றைக்கி என்ன, திமுகவுக்கு ஒரு பெரிய டஃப்பு அதிமுக கொடுத்துருச்சு. எப்படி கொடுத்தது, திமுக என்ன செலவு பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் இறங்கி செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது இந்த களத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போயிருந்தால் இன்னொன்று அவருக்கு சம்மந்தம் இல்லாத கிரவுண்டு. இவ்வளோ விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். நம்ம இப்போது ஒரே விஷயம்தான், ஓபிஎஸ் தரப்பில் ஓபிஎஸ் அவங்க 2-3 பேர் என்னென்னா இன்னமும்
பிஜேபி நம்மளை கைவிடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க மெதுவாக இல்லை இல்லை சரிபட்டு வராது, இது வந்து நமக்கு ரொம்ப பின்னடைவுன்னு அவங்க ஒரு ரூட்டில் போகிறாங்க. மருதலகலாஞ்சி எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து முக்கியமான விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரிக்கிறாரோ இல்லையோ ஆனாலும் வேணாம்னு சொல்லலை. நான் முதல்ல சொன்னதாக சொன்னாங்க, இப்போ பேசுகிறதெல்லாம் பார்த்தா இவர் ஆதரிக்கலை பேசுங்கிட்டு நல்லது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுதான் சரியான ரூட்டு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்க நேரத்தில் பிஜேபி ஏற்றி யாராவது வலிமையாக களம் கண்டாருன்னா கண்டிப்பாக மக்கள் ஒரு பக்கம் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. ஆனால் பிஜேபி எதிர்ப்பது யார், இது வந்து மிகப்பெரிய விஷயம். ஆனால் நம்ம பொறுத்த ஒரு விஷயம்தான், இந்த ரெண்டு பேர்த்த பேச போகிற விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் தரப்பு, இந்த ரெண்டு பேருக்குமே நான் ரெண்டு பேருக்குமே கொடுத்தா ரெண்டு பேருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற தகவல். அதனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஓபிஎஸை கைவிட்டுட்டோம், ஏன் கைவிட்டுற நிலைமைக்கு வந்துட்டாங்க, நமக்கு தகவல் சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஓபிஎஸ்ஐ ஏன் அங்கே வைக்கணும், இங்கே இருக்கக்கூடிய அப்பாவை வந்து நம்ம வந்து பக்கத்தில் தான் சீட்டுன்னு சொல்லிட்டாரு மார்ச் 20 அங்கே பாராளுமன்றத்தை இன்னொரு எந்த கட்சியும் சாராத உறுப்பினர் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கும்போது ஓபிஎஸ் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நம்ம பக்கம் கொண்டு வரணும்னா மிகப்பெரிய விஷயம், அவரை வந்து பிஜேபியை கைவிடணும், இல்லை பிஜேபி எதிராக ஏதாவது பேசி அங்கே யாராவது ஒருத்தரையாவது இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஐடியாவில் அவங்க இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி புகழேந்தி அவர்கள் பேசிய விதம், அதாவது பேசுகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம். அதில் ஒரு பயமும் இருக்குது ஆனாலும் நம்பிக்கையும் இருக்குது, சரியாக தவிர பார்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அவர்களுக்கு களம் புரியுது. இன்னொன்று எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க நினைக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அணியில் போனால் என்ன நடக்கும். நம்ம ஏற்கனவே வைத்தியலிங்கம் அவர்கள் 2-3 பேரை சொல்லியிருந்தோம், அங்கே ஆதரவாளர்கிட்ட பேசினீங்கன்னா இன்றைக்கி பணம் தான் எல்லாம், ஆனாலும் ஒற்றை தலைவராக எடப்பாடி பழனிசாமி இன்னும் உருவாகவே இல்லை. ஸோ உருவாகாத ஒருத்தர்கிட்ட இங்கேருந்து நீங்கள் எப்படி போவீங்க, ஒன்று போனாலும் நல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது, ரெண்டு அதனாலேயே நிறையா பொதுக்குழு உறுப்பினர்கள் போகமாட்டுறாங்க. நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுனீங்கன்னா எப்படியும் ஜெயிக்க போகிறது பொதுக்குழுலாம் வச்சா ஜெயிக்க போகிறது எடப்பாடி பழனிசாமின்னு தெரியும். தேர்தல் அரசியலுக்கு வந்தால் தான் ஓபிஎஸ் ஐபிஎஸ்ன்னு பார்க்க முடியும். இப்போதைக்கு சரியோ தவிர எல்லா விதமான இது பலங்களாக விட்டுருக்குது. இன்னமும் ஏன் வந்து பிஜேபி வந்து இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் ஏன் எடப்பாடி பழனிசாமியை நம்புறாங்க, இல்லை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை பாஜக வந்து முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் கட்சி இருக்குன்னு, எப்படி முடிவு பண்ணாங்க, ரெட்டலை கொடுத்தால்தானே எங்கள் கட்சியை, சரி பாஜக வந்து நினைச்சாருன்னா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கவங்களை வந்து சிதறடிக்க முடியாதா, இது தெரியாமல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து மிகப்பெரிய ஆளுமையாக உயர்ந்து விட்டார் அதனால பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்குதுன்னு எல்லாம், அதாவது என்னென்னா பிஜேபியுடன் அடுத்த தேர்தலையும் கூட்டணி, மோடி அவர்கள் மிக நல்லவர் சமீபத்தில் சொன்ன வார்த்தை எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியாதா 45,000 ஓட்டு ஈரோட்டில் இருக்குது, ஏன் இதை சொல்கிறாரு, சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு, ஏன்னா அங்கே வந்து ஓபிஎஸ் ரொம்ப ஆதரிக்கிறது, அவருக்கு கவுண்டர் கொடுத்தே ஆகணும். அதனால் நம்மை பொறுத்தவரை இன்றைக்கி இருக்க நிலைமையில் பாஜக தான் முடிவு பண்ணும், இந்த ரெண்டு பேர் மீட்டிங் அடுத்த வாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அந்த மீட்டிங்கில் சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு நினைக்கிறாங்க. எப்படியாவது எந்த விலை கொடுத்தாவது ஓபிஎஸ்ஐ வந்து இல்லை இல்லை அவருக்கு நாங்கள் ஏதோ வேறு ஏதோ பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் நிறைய தகவல்கள் வேணா, அவங்க பையனுக்கு சீட்டு தரோம், நீங்கள் வந்து உங்களை வந்து கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குது. அதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. எது எப்படி இருந்த போதும் ஓபிஎஸ் தரப்பு ஒரு மூமெண்ட் வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாஜகவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர் பண்ணுறதுக்கு. இங்கே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பாஜகவுக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னால் அடுத்த வாரம் அமைச்சர்கள் போகிறாங்கல்ல, அதை தம்பிதுறை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மிக மிக வேண்டியப்பட்ட ஒரு முக்கியமான ஒருத்தரும் டெல்லி போகிறார். இது வரைக்கும் அவர் அந்த டீலிங்லாம் போகமாட்டார், அவர் போகிறார். ஏன்னா அவர் தான் இப்போ மாற்றுக்கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கூடிய விரைவில் இது வந்து ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னு ரெண்டு தரப்பும் சொல்லிகிட்டு இருக்குது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.